ஓகே, ஹே ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து என்ன படி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லைட்டு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதை வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட் தான் கொடுக்குறாங்க. இதை வந்து எந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்தாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ஆர் வந்து ஃபோன் சார்ஜர், ஆர் வந்து பவர் பேங்க். ஸோ அந்த மாதிரி பவர் பேங்கில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பவர் பேங்கில் ப்ளக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ளக் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். லைட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வீடியோ போடுறேன். அண்டு இந்த லைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, ஸோ இதை வச்சு எப்படி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட் லைட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இதை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். அதை வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன், யூடியூப்லேயும் போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் தெளிவாக இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஓகே, இந்த லைட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட ப்ளக்கை வந்து ப்ளக் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். லைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த லைட்டோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காப்பர் ஒயர் எப்படி போகும், ஒரு காப்பர் அந்த ஒயர் உள்ளோட ஒயர் மட்டும் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். நம்ம எங்கே வளைச்சாலும் வளையும். பட் வந்து குயிக்காக வந்து அத்துறோம்னு சொல்கிறாங்க. பட் வந்து இப்போனா நியூ. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஹேண்டில் பண்ணல, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து தெத்து போட்டுரும், ஈஸியாக வந்து சிக்கிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ சிக்னலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்படியும் குழப்பி குழப்பி தான் வைக்க போகிறோம் லைட்டாக பேக்ரவுண்டில். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். அந்த லைட் வந்து ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்ட் ப்ளோவிங் லைட் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது இந்த லைட்டை பார்த்த உடனே. நைட்லாம் அந்த லைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வீடியோ ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ நான் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கோப்ரோ என்னோடய ஆக்ஷன் கேமரா வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஆக்ஷன் கேமரா, அந்த ஆக்ஷன் கேமரா எதுக்கு யூஸ் பண்ணுறேன், பைக்கர் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆக்ஷன் கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா ஃபஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் வச்சிடலாம், ஒரு புல் இருக்கிற இடத்துல. ஸோ இதுதான் எங்கள் இருக்கிற புல். சும்மா நார்மலாக ரொம்ப காஞ்சிருக்கு. பட் வந்து கலர் கலெக்ஷன்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்டில் வந்து பவர் பேங்கும் அந்த லைட் வந்து வச்சுருக்கேன், என்ன ஆன் பண்ணல. பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கேங்களா, அதுக்கு நேராக வந்து கேமரா இருக்க மாதிரியும் கொஞ்சம் சைட் ஆங்கிளில் இருக்கிற மாதிரியும் அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து லாங் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லென்ஸ் யூஸ் பண்ணேன், இப்போ வந்து லாங் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஆன் பண்ணிவிட்டு அந்த கேமராவை சுற்றி இருக்கிற மாதிரி, அந்த பேக் நம்ம எந்த பொசிஷன்லேருந்து எடுக்கிறோமோ அதுக்கு நேராக பேக்ரவுண்டில் அந்த லைட் வந்து கொஞ்சம் கீழே மாற இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த கேமராக்கு மேலேயும் சைட்லேயும் எங்கேயாவது இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் அந்த கேமராக்கு நேராக இருக்கணும். கேமரா அதுக்கேற்றமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செட்டாகலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். அண்ட் வந்து இப்போ ரொம்ப இடம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டேமேஜ், ஒரு மாதிரி தொலியாக இருக்குது. வெளியே போகலாம். பட் வந்து கொரோனா டைம்னால வெளியே போகணும்ல, வீட்லேயே இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். லைட்டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பொசிஷன் இருந்தால் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு நைட் டைம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டு சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் ஒரு சைடில் அழகாக சூப்பராக அப்படியே பேக்ரவுண்டில் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லைட்டு கொஞ்சம் வந்து தெத்து போட்டுகிட்டே இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து மேனுவல் செட்டிங் தான் வைக்கணும் கேமராவில். நான் வந்து லாங் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மேனுவல் செட்டிங் தான் வைக்கணும். மேனுவல் செட்டிங் எப்படி வந்து மேனுவல் செட்டிங்கில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ மேனுவல் செட்டிங் வந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 FPS 30 FPS ஃபெதர் வந்து 5.0 இங்கே இருக்கிறதுலே மினிமம் ஃபெதர். அப்புறம் ISO வந்து 800. ஸோ இதில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ தான் எடுக்கணும். பேக்ரவுண்டில் லைட் வந்து அப்படியே வந்து ரவுண்டாக தெரியும், பிளர்ராகி ரவுண்டாக தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து கீழே மாறிட்டு. ஸோ இதை வந்து லைட்டை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும். இது வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ வேறு ஃபோட்டோ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது வந்து லைட் ரூமில் போட்டு லைட் வந்து கலர் கனெக்ஷன் பண்ணேன், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதான் நான் வந்து இன்ஸ்டாவில் போட போகிறது. கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்கும், நாய்ஸை கட் பண்ணால் நம்ம வந்து ரேட்டு கூட கேமரா யூஸ் பண்ணணும். அப்புறம் ராவ் ஃபைலாக எடுக்கணும். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் மேனுவல் செட்டிங்கில் சொல்லித்தரேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, பாய்.